ஸ்ரீராமலிங்காய நமஹ. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திரு அருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும், என்னிடம் ஒருவர் இது இடு என்ற போது அவர்க்கு இலை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும், இறையா நீ என்றும் நினைவிடா நிலையும், நான் என்றும் உள் நினைவிடா நெறியும், அயலார் நிதியொன்றும் நயவாத மனமும், மெய் நிலை நின்று நெகிழாத திடமும், உலகில் சீ என்று பே என்று நாய் என்று பிறர்தமை தீங்கு சொல்லாத தெளிவும், தரமிகும் வாய்மையும் தூய்மையும் தந்து நின் திருவடி காளாக்குவாய். தாயொன்று சென்னையில் கந்த கோட்டத்துள்வளர் தலமோங்கு கந்த வேளே, தன்முகத்துய்யமணி உன்முகச் சைவமணி ஷண்முக தெய்வமணி. அனைவருக்கும் வணக்கம். ஆணவம் என்கின்றது ஒரே நாள்ல முடிக்க முடியும் அப்படின்னு நான் நினைச்சேன். சரி, ரெண்டு நாள் ஆனா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சேன். இப்போ அது ரெண்டு நாள்லயும் முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகமா வந்திருக்குது. ஏன்னா இது நம்மளுடைய நிகழ்வு அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த நேரம் அப்படிங்கிறது ஒரு கட்டுப்பாடு இல்லை. அதனால பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இது போய்கிட்டு இருக்குது. நேற்றுக்கு ஆணவம் அப்படிங்கிறத வந்து அடிப்படையாக கொஞ்சம் பார்த்தோம். ஆணவம்ங்கிறதுல அடிப்படையாக கொஞ்சம் என்னன்னு பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ரீகலெக்ட் பண்ணணுமா? சரி, லேசாக பண்ணிடலாம். ஆணவம் அப்படிங்கிறது நான் எனது அப்படிங்கிற ஒரு நினைப்பு, செருக்கு இருமாப்பு அகந்தை அகங்காரம் அப்படின்லாம் இந்த ஆணவத்தை வந்து சொல்லுவாங்க. குறைகளில் எல்லாம் பெரிய குறை என்ன அப்படின்னு நேற்றுக்கு நான் சொன்னேன். நான் சொன்னேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆணவம் இல்லை. நேற்றுக்கு நம்ம பார்த்தோம், நம்மக்கிட்ட குறை இருக்கின்றது என்று தெரியாமல் இருப்பது தான் பெரிய குறை. அதுக்கு இந்த உதாரணம் வந்து இந்த ஆணவம் தான். அதுக்காக தான் அதை பற்றி அங்கே சொல்றது. ஏன்னா ஆணவம் இருக்கின்றது என்பதே நமக்கு தெரியாமல் இருக்கின்ற குறையில் தான் அத்தனை பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆணவமானது குதிரையின் மேல் கம்பீரமாக சவாரி செய்து கொண்டு போகும், திரும்பி வரும்போது கால்நடையாகத்தான் வரும் அப்படிலாம் பார்த்தோம். நம்மிடம் ஏதுமில்லை என்று நினைப்பது ஞானம், நம்மை தவிர ஏதும் இல்லை என்று நினைப்பது ஆணவம். இது ரொம்ப அருமையான வாசகம். இது நம்மிடம் ஏதும் இல்லை என்று நினைப்பது ஞானம், நம்மை தவிர ஏதும் இல்லை என்று நினைப்பது ஆணவம். ஞானம் பணிந்து பணிந்து வெற்றியை குவிக்கும், ஆணவம் நிமிர்ந்து நின்று அடிவாங்கி தாழும். நான் என்ற எண்ணம் ஒருவனுக்கு தோன்றுகின்றதென்றால் அவன் தோல்வியை சந்திக்க தயாராகி கொண்டிருக்கின்றான் என்பது பொருள்.
ஸோ இப்படி வந்து அந்த ஆணவத்தை பற்றி நேற்றுக்கு ஒரு அடிப்படையான ஒரு விஷயங்கள் வந்து நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். ஆணவம் தலைமாட்டில் அமர்ந்தது, அடக்கம் கால்மாட்டில் அமர்ந்தது. எதற்கும் நான் காரணம் அல்ல, ஏதோ ஒரு சக்திதான் காரணம் என்று எண்ணுகிறவன் ஆணவத்திற்கு அடிமையாவதில்லை. மற்றவர்களுக்கு என்ன தெரியும் என்று நினைப்பவன் ஆணவத்தின் அடிமையாகின்றான். சோ இப்படி இந்த ஆணவத்தை பத்தி பார்த்தோம். தனக்கு மேல் எது இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதுதான் ஆணவத்தின் ஆரம்பம். தான் தான் உயர்ந்தவன், தன்னை விட உயர்ந்தது என்று ஏதும் இல்லை என்று நினைப்பது ஆணவம். அதை நாம் நம்புகிறோம், அதில் வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. இதெல்லாம் வந்து நேற்றுக்கு பார்த்தோம். மனிதனின் ஆணவத்தை நிர்மூலமாக்கி அவனை தெய்வ நிலைக்கு உயர்த்துவது ஆன்மீகம். இது எல்லாருக்கும் தெரியும், மனுஷனை வந்து அந்த ஆணவத்தை நிர்மூலமாக்கி அந்த ஆணவத்தை அழித்து தெய்வ நிலைக்கு உயர்த்துவது ஆன்மீகம். ஆன்மீகம் மட்டும்தான், வேற எதுவும் மனிதனை தெய்வ நிலைக்கு உயர்த்தாது. ஆன்மீகம் மட்டும்தான் அதை தெய்வ நிலைக்கு நம்மை உயர்த்தும். ஆணவத்தை ஒழித்தால் மட்டுமே உயர்ந்த நிலையை அடைய முடியும். அனைத்து உயிர்களையும் நாம் நேசிக்க வேண்டுமானால் நாம் ஆணவம் இல்லாத நிலையில் இருக்க வேண்டும். அதாவது தயவு கருணைன்னு சொல்றோம் இல்லையா, என்னை ஏறாத நிலைமையில் ஏற்றியது யாதெனில் தயவு. அந்த தயவுக்கு ஒருமை இருக்க வேண்டும், ஒருமை இருந்தால்தான் தயவு வரும். அனைத்து உயிர்களையும் நாம் அப்படி ஒருமையுடன் நேசிக்க வேண்டுமானால் நம்மிடத்தே ஆணவம் இல்லாத நிலை வேண்டும். ஏன்னா அந்த ஒருமை நமக்கு வரதில்லை, தயவு நமக்கு வரதில்லைன்னா அதுக்கு காரணம் ஆணவம். ஆன்மீகத்துல வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுங்களா, ஆணவத்தை ஒழிக்கணும்னு ஆன்மீகத்தை பின்பற்றுகின்றோம், ஆணவத்தை ஒழிக்க வேண்டும் என்று ஆன்மீகத்தை பின்பற்றுகின்றோம். ஆனால் ஆரம்ப நிலையில் ஆன்மீகமே அவனுடைய ஆணவத்தை வளர்க்கின்றது. இந்த ஆன்மீகம் தான் நம்மளுடைய ஆணவத்தையே வளர்க்குது. எப்படி அப்படின்னா, ஆன்மீகம் என்ற மருந்து ஆணவம் என்கின்ற நோயை வளர்த்து அதை முற்றுவிட்டு முற்றிய பின்னரே அதை ஒழிக்கும். இதுதான் ஆன்மீகத்துடைய உண்மை. ஆணவம்ங்கிற நோயை வளர்க்கும், வளர்த்துட்டு அதை முத்த விட்டுட்டு அது நல்லா முத்துனதுக்கு அப்புறமா தான் அதை உடைக்குமா. பழம் அந்த கட்டி வந்துச்சு அப்படின்னா அது நல்லா பழுத்தா தான் உடைக்கணும். அதுக்கு நடுவில் அதை நம்ம அமுத்தி அமுத்தி எடுத்தோம்னாலும் அது அடங்கவே அடங்காது, மறுபடியும் வந்துக்கிட்டே தான். அதை நல்லா முத்த விட்டு அப்புறமா அதை உடைக்கும், அது உடையும் சரிங்களா. அது மாதிரி இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது அந்த ஆணவத்தை வளர்த்துக்கிட்டே வருமா. ஆன்மீகம் வந்து ஆணவத்தை வளர்க்கும், அது முத்த விட்டு தான் அதை வந்து ஒழிக்கும். சாதகர்கள் தங்களை மற்றவர்களிடம் மேம்பட்டவர்கள் என்று நினைக்கிறார்கள். ஆணவம் வளர்ந்து பாருங்க, சாதகர்கள் ஆன்மீகத்துல ஒரு நல்ல சாதகம் பண்ணி இருக்கிறாங்கல்ல, அவங்க மற்றவர்களோட தாம் உயர்ந்த நிலையில் வந்து விட்டோம் அப்படிங்கிற நினைப்பு அவங்களுக்கு வருது இல்லைங்களா. ஆணவம் வளருது, ஆன்மீகம் ஆணவத்தை வளர்க்கும். அடுத்த கட்டத்தில் என்ன நினைச்சுங்கிறாங்க, மற்றவங்கெல்லாம் அறியாமையில் இருக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் இன்னும் அறிவு விளக்கம் வரலையே அப்படின்னு அந்த ஆன்மீகவாதிகள் சாதகர்கள் நினைக்கிறாங்க. அப்படின்னு புலம்புறாங்க, ஐயோ அவங்கெல்லாம் அறியாமையிலே இருந்துகிட்டு இருக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் இன்னும் அறிவு விளக்கம் வரலையே, ஆண்டவனே அவங்களுக்கெல்லாம் அறிவை கொடு, அவங்களுக்கெல்லாம் அறிவு விளக்கத்தை கொடு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கேட்கிறாங்க இல்லையா, அது ஆணவத்தின் அடையாளம். அது ஆன்மீகமே ஆணவத்தை வளர்க்கின்றது, அதுதான் இங்க சொல்றாங்க. ஆன்மீகம் ஆணவத்தை வளர்க்கின்றது. அவங்க எல்லாம் இன்னும் மற்றவங்களும் அறியாமையிலே இருக்கிறாங்களே, எனக்கு கிடைச்ச அந்த அறிவு விளக்கம் அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கலையே, எனக்கு கிடைச்ச மாதிரி அவங்களுக்கும் அறிவு விளக்கம் கிடைக்கணுமே அப்படின்னு ஆண்டவன்ட்ட முறையிடுறாங்க. நல்ல விஷயம்தான், ஆனால் அது ஆணவத்தின் அடையாளம், அது ஆணவத்தின் அடையாளம். அவங்களுக்கு எல்லாம் எப்ப நல்ல வழி காட்ட போற அப்படின்னு ஆண்டவன்ட்ட முறையிடுறாங்க. ஆனால் இந்த ஆணவம் என்ன ஆகுது, ஆன்மீகத்துக்கு வரும்பொழுது அடுத்த நிலைக்கு டக்குன்னு கடந்து போயிடும், அடுத்த நிலைக்கு கடந்து போயிடும். குரு என்ற ஒருவரின் மூலம் இந்த
ஆணவம் அழிக்கப்படுகிறது. குரு இருக்கும்போது குருவுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பேச முடியுமா? பேச முடியாது. அப்போ அந்த ஆணவம் அழிக்கப்படுகின்றது. குரு கிட்ட வந்து ஒரு பிரதான சீடன் வந்து கேட்டான், ஐயா நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன் குருவே, நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன், அடுத்து என்ன அப்படின்னு. அவர் உடனே போய் முதல்ல அந்த கழிவறையெல்லாம் சுத்தம் பண்ணு, அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். அவன் வந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொன்ன உடனே அங்க அவன் வந்து அவன் கத்துக்கிட்ட எத்தனை வித்தைகளும் அங்கே இல்லாமல் போய்விட்டது. உடனே குரு என்ன பண்ண, முதல்ல போய் கழிவறையை சுத்தம் பண்ணு, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றார். ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரி இந்த உலகத்துல வந்து எவ்வளவு ஆன்மீகவாதிகள் வந்து இருக்குது. ஆன்மீகவாதிகள் நிறைய பேர் தோன்றாங்க, ஞானிகள் நிறைய பேர் தோன்றாங்க, இந்த ஸ்தாபனங்கள் நிறைய தோன்றிச்சு. ஸ்தாபனங்கள் எவ்வளவு இருக்குது இந்த உலகத்துல சொல்லு பாருங்க. ஆன்மீக ஸ்தாபனங்கள் அப்படிங்கிறது எத்தனையோ இருக்கின்றது. நான் பேர் சொல்ல விரும்புறேன், எவ்வளவு ஆன்மீக ஸ்தாபனங்கள் இருக்குது. ஆனா எல்லாம் என்னைக்காவது ஒன்று கூடி ஒன்னா செயல்பட்டு இருக்குதா? எத்தனையோ சங்கங்கள் இருக்கு. வள்ளல் பெருமான் ஒருத்தர் தான், அவர் தோற்றுவித்த சங்கம் ஒண்ணுதான். ஆனால் அதுக்கப்புறமா தோன்றிய சங்கங்கள் பல பல, அதை நானும் எடுத்து காமிச்சேன். நானும் இல்லை, அதை நம்ம பார்த்தோம். பல பல சங்கங்கள் தோன்றின, ஆனால் எல்லா சங்கங்களும் ஒரே மாதிரி செயல்படுதா? ஏன் எல்லா ஸ்தாபனங்களும் ஆன்மீக ஸ்தாபனங்களும் ஒரே மாதிரி செயல்படுதா? இல்லை. ஒன்றுபட்டு செயல்படுகின்றதா? இல்லை. ஏன்? தங்கள் சித்தாந்தம் தான் சரி, தங்களுடைய இறைவனே உயர்ந்தவன், தங்களுடைய நெறியே உயர்ந்த நெறி. இந்த ஆணவம் இருக்கின்றதுனால தான் எல்லாம் சேர்ந்து ஒன்றுபட்டு செயல்பட முடிவதில்லை. எவ்வளோ ஞானிகள் வந்தார், எவ்வளோ ஸ்தாபனத்தை உருவாக்கி சென்றார்கள், எல்லாம் சேர்ந்து ஒன்றுபட்டு செயல்படுகின்றதா அப்படின்னா இல்லை. ஏன்னா அங்கே ஆணவம் இருக்கின்றது. தன்னுடைய நெறிதான் உயர்ந்த நெறி என்று எப்பொழுது சொல்ல தொடங்குகின்றார்களோ அங்கே ஒன்றுபடுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் நம்ம எல்லார்கிட்டையும் ஏன் ஆண்மனையே ஒருமைப்பாடு இல்லை அப்படின்னா அங்கே ஆணவம் இருக்கின்றது. ஆணவம் இருப்பதனால் ஒருமை இல்லை, ஒருமை இல்லாததனால் தயவு இல்லை, தயவு இல்லாததனால் மேல்நிலை அடைய முடியவில்லை. எவ்வளவு லிங்க் வருது பாருங்க. இந்த ஆணவம் அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே அது என்ன கிணறு வெட்ட பூதம் கிளம்புன கதையா இருக்குது என்கிட்ட. எனக்கு இப்ப அப்படிதான் இருக்கு, கிணறு வெட்ட பூதம் கிளம்புன கதையா இருக்கு ஆணவம் அப்படின்னு. அதனால்தான் ஆண்டவன் வள்ளர் பெருமான் என்ன ஆணவத்தை பத்தி பேச சொல்லி இருக்கிறார். அவர் எடுத்து கொடுத்த வார்த்தை இது. நான் முன்னாடியே சொன்னேன், நான் வந்து ஆன்மாவை பத்தி பேசுறதுக்கு ஆசைப்பட்டு ஆன்மாவை பத்தி பேச போறேன்னு சொல்லுவதற்காக விழைந்து, ஆனால் என்னுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை ஆன்மா அல்ல ஆணவம். அது வள்ளர் பெருமான் எடுத்து கொடுத்த வார்த்தை. அதனால்தான் இப்ப நம்ம ஆணவத்தை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதை பார்க்க பார்க்க என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் தோணும். ஏன்னா ஆணவம் என்பது இருக்கின்றது என்று தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆணவம் என்பது இருக்கின்றது என்று தெரியாமலே ஆணவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது தெரியாம இருக்கிறதுக்கு காரணமும் அந்த ஆணவம் தான். பதி பசு பாசம், பதி பசு பாசம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பதி என்றால் இறைவன், பசு என்றால் உயிர் ஜீவன், பாசம் என்றால் அது உயிர்களை பிணைத்திருக்கக்கூடிய ஒரு தளம், ஒரு தலை, ஒரு கட்டு. அதுதான் பாசம். பதி பசு பாசம், இந்த பசு நடுவில் இருக்கு பாருங்க. பதி பசு பாசம் இதுல முக்கியமா என்னன்னா, இந்த பதி ஆண்டவன், அவன் அனாதி, அவனை யாரும் தோற்றுவிக்கவில்லை. சரி, இது எல்லாரும் ஏத்துக்க முடியும். கடவுள் அனாதி, பரமாகாச சுரூபராகிய கடவுள் அனாதி, இது எல்லாம் ஏத்துக்க முடியும். ஆனா இந்த பசு என்கின்ற உயிர் ஜீவன் ஆன்மா அப்படின்னு சொல்லப்படுதே, அதுவும் அனாதின்னு சொல்றாங்க. வள்ளர் பெருமானும் சொல்றாரு அதுவும் அனாதி அப்படிங்கிறாங்க. அதையும் யாரும் தோற்றுவிக்கவில்லை, ஆன்மா யாரும் தோற்றுவிப்பதில்லை. அதை ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதை அழிக்கவும் முடியாது. ஆண்டவனை ஆக்க முடியாது, அழிக்க முடியாது, ஓகே. ஆனா இந்த உயிர்களை, ஜீவனை, ஆன்மாவை, அதையும் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அதுவும் அனாதியானது, அது யாரும் தோற்றுவிக்கவில்லை, அது ஆல்ரெடி தோன்றியதுங்கிறார்.
தோற்றுவிக்கப்படாதது, அது முதலிலேயே இருப்பது, அது இருப்பது, தோன்றியதல்ல இருப்பது. அடுத்தது இந்த பாசம், பாசத்தையும் அனாதின்னு சொல்றாங்க. எப்படின்னா செம்பினில் களிம்பு இயற்கை, அதுபோல அனாதி அப்படிங்கிறார். இந்த பாசம் இந்த உயிர்களில் பசுவில் இயற்கை அப்படிங்கிறார். செம்பில் எப்படி களிம்பு இயற்கையோ அது மாதிரி இந்த பசுவில் இந்த பாசம் இயற்கை. பதி உண்மையானவன் நிரந்தரமானவன், அதே மாதிரி இந்த உயிர்களும் ஆன்மாவும் உண்மையானது நிரந்தரமானது, அதையும் யாரும் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. நம்ம பாசம் அப்படின்னு சொன்னா அது வந்து எதிர்மறையாக தான் நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். இறைநிலையை பத்தி பேசும்போது, அருளை பத்தி பேசும்போது பாசம் என்பது எதிர்மறையாகத்தான் நம்மளுடைய எண்ணத்திற்கு, பாசம் அற்று இருக்க வேண்டும் அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். எதிர்மறையா தான் இது வரைக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். பாசம் என்பது ஒற்றை சொல் அல்ல, பாசம் என்பது ஒற்றை சொல் அல்ல, அது அதுதான் மும்மலங்கள் அப்படிங்கிறாங்க. பாசம் அப்படிங்கிறது அந்த மும்மலங்களை அடக்கியது தான் அந்த பாசம். பதி தெரிஞ்சிருச்சு, பாதி பசு தெரிஞ்சிருச்சு, பாசம் அப்படிங்கிறது என்னன்னா அந்த மும்மலங்களை அடக்கியது அந்த பாசம். ஆணவம் மாயை கண்மம், ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு கொடுக்குறாங்க. நான் வந்து ஆணவம் மாயை கண்மம் சொல்லி சொல்லியே பழகிடுச்சு. ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த மூன்று மலங்கள் இதுதான் இந்த பாசத்தினுடைய விரிவாக்கம். பாசத்தோட விரிவாக்கம் இந்த மூன்று மலங்கள். அதாவது எதுக்கு இந்த பதி பசு பாசம் அப்படின்னு வரும்பொழுது அந்த பாசத்தோட மும்மலங்கள். இந்த ஆணவம் மாயை கண்மம், இதில் இந்த மாயை அப்படிங்கிறது தான் இந்த உலகம் உடம்பு இதெல்லாம் தோன்றுவதற்கு காரணம். மாயை, இந்த உடல் தேகம் தோன்றுவதற்கு காரணம் இந்த மாயை. கண்மம் அப்படிங்கிறது நம்மளுடைய நாம் செய்த இந்த தேகம் செய்த வினைகள் செயல்பாடுகள். ஆணவம் என்பது மனித உயிரை தனித்தன்மையாக வைத்திருப்பது, அது தனியா காட்டக்கூடியது இந்த ஆணவம். நெல்லிற்கு உமியும் நிகழ் செம்பில் களிம்பும் போல உயிருடன் பிரியாது இருப்பது இந்த இந்த விஷயங்கள். நெல்லுன்னா அதுக்குள்ளார உமி இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி செம்புன்னா அதுக்குள்ளார அந்த களிம்பு இருக்குதான், அந்த மாதிரி இந்த உயிர் அப்படின்னா இந்த ஆணவ மாயை கண்மம்ங்கிற மும்மலங்கள் அதுல இருக்கும். இது அனாதி தொட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்ப அந்த பதிபசு பாசத்துல இந்த பசு என்கின்றது எதனால அந்த பதியை அடைய முடியவில்லை என்றால், இந்த பாசம் என்கின்ற ஆணவம் மாயை கண்மம் என்கின்ற மும்மலங்களால் அடைய முடியவில்லை. அதுல இந்த ஆணவத்தை மூலமலம்னு சொல்றாங்க, அதுதான் மூலம். எதனால அப்படின்னா உயிர்களின் பார்வையை மறைக்கக்கூடியது இருள் இல்ல அறியாமை அப்படிங்கிறது தான் இந்த ஆணவம். ஆணவம்னா அறியாமை அப்படின்னு பொருள், இருள். இறைவனை நோக்கி நமது பார்வையை செல்ல ஒட்டாமல், இறைவனை நோக்கி நம்மளுடைய சிந்தனையை எடுத்து செல்ல ஒட்டாமல் நம்மை நாமே அகப்படுத்தி கொள்வது. நாம நமக்குள்ளாரையே உட்காந்துப்போம், குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி, இந்த நான் 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 அப்படிங்கிற நினைப்பிலேயே இருந்து வாழ்க்கையை ஓட்டி முடிச்சது. அந்த இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற சிந்தனையை நமக்கு ஏற்படுத்த ஒட்டாமல் மறைக்கக்கூடியது இந்த ஆணவம் அப்படிங்கிறார். அதனாலதான் இத மூலமலம் அப்படிங்கிறார். உயிர் அதனுடைய இயல்பு நிலையில வந்து இருக்கிறது இல்லை. இந்த உயிரோட இயல்பு நிலை என்ன தெரியுங்களா, நம்மளுடைய உயிர் இருக்கே ஆன்மா அதனுடைய இயல்பு நிலை இருக்கு தெரியுங்களா, அது வியாபகமானது, அளவு கடந்தது, எல்லையில்லாத அறிவு இந்த ஆன்மாவுக்கு உண்டு. எல்லையில்லாத அறிவு, எல்லையில்லாத தைரியம், எல்லையில்லாத ஒளி. ஏன்னா ஆன்மா என்பது கோடி சூரிய பிரகாசம் உடையது, அப்படிப்பட்டதுதான் அந்த உயிர். அதுக்கு எல்லையே கிடையாது, அதுக்கு எல்லையே கிடையாது. ஆனா என்ன ஆச்சு, கர்ம வினைகளால, இதெல்லாம் ஒரு செயின் அப்படியே கவனிச்சுட்டு வாங்க, வினைகளால என்ன ஆச்சு, அந்த எல்லையில்லாத அந்த ஒளியையும் பிரகாசத்தையும் எல்லையில்லாத அந்த ஆற்றலையும் எல்லையில்லாத அந்த சக்தியையும்
இந்த எல்லை இல்லாத அந்த தைரியத்தையும் எல்லை இல்லாத அந்த அறிவையும் இந்த கர்ம வினைகள் மறைத்து விடுகின்றன. அந்த அந்த பண்புகளை எல்லாம் நம்ம இழந்து விடுவோம். ஏன்னா இந்த வினைகளால அந்த ஆன்மாவிற்கே உண்டான அந்த எல்லை இல்லாத அறிவு மறைக்கப்படுகிறது. அந்த எல்லை இல்லாத அந்த ஆற்றல் மறைக்கப்படுகின்றது. எல்லை இல்லாத அந்த பேரொளி, கோடி சூரிய பிரகாசம் என்கின்ற அந்த ஒரு பிரகாசம் இந்த ஆணவத்தினால் மறைக்கப்படுகின்றது. கர்ம வினைகளால மறைக்கப்படுகிறது. அந்த பண்புகளை எல்லாம் இழந்துவிடும். அந்த பண்புகள் எல்லாம் இழந்துவிடும். ஒரு குழந்தை பறக்கும் போது அது எப்படி பறக்குதான் தெரியுங்களா? ஒரு குழந்தை பறக்கும் பொழுது அதுக்கு இருக்கக்கூடிய அந்த அளவற்ற ஆற்றல் இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 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 ஏதாவது ஒரு திசையில போயிடுது. அதுக்கு நம்ம தான் காரணம், பெத்தவங்க தான் காரணம். பெத்தவர்கள், மற்றவர்கள், உறவினர், உற்றார் உறவினர், நண்பர்கள் எல்லாரும் தான் அதுக்கு காரணம். எப்படி அப்படின்னா, பிறக்கும் பொழுது பிரபஞ்சமாக பிறக்கின்றோம். பிறக்கும் பொழுது பிரபஞ்சமாக பிறக்கின்றோம். இந்த மூளையில இந்த பிரபஞ்சமே இந்த மூளைக்குள்ளார இருக்கு. மொத்த பிரபஞ்சமும் இந்த மூளைக்குள்ளார இருக்குதுன்னு சொல்றாங்க. பிறக்கும் பொழுது, குழந்தையாய் பிறக்கும் பொழுது நீ பிரபஞ்சமாக பிறக்கின்றாய். அதுக்கப்புறமா என்ன ஆகுது? இறக்கும் பொழுது, பிறக்கும் பொழுது பிரபஞ்சமாக மொத்த பிரபஞ்சமும் இந்த மூளையில அடக்கிதான் பிறக்கிறோம். ஆனால் இறக்கும் பொழுது ஒரு டாக்டராகவோ, ஒரு இன்ஜினியராகவோ, ஒரு அறிஞராகவோ, ஒரு கவிஞராகவோ, ஒரு பாடகனாகவோ, ஒரு நடிகனாகவோ, ஒரு பேச்சாளனாகவோ, ஒரு விஞ்ஞானியாகவோ, ஒரு எழுத்தாளனாகவோ, ஒரு நூலாசிரியனாகவோ இப்படித்தான் இறக்கின்றோம். பிறக்கும் பொழுது பிரபஞ்சமாக பிறந்த நாம் இறக்கும் பொழுது ஏதோ ஒரு துறையில், ஏதோ ஒரு துறை சம்பந்தப்பட்டவனாக இருக்கின்றான். ஏன்? அளப்பரிய ஆற்றலுடன் பிறந்தார் அனைவரும். ஒரு சிலரே அந்த அளப்பற்ற ஆற்றலுடன் இருக்கின்றார்கள். மற்றவங்களாம் என்ன ஆச்சு, என்ன ஆச்சு, நம்மளுக்கு என்ன ஆச்சு, நம்மளை என்ன சொல்லி வளர்க்கறாங்க அப்படிங்கிறது தான். எல்லா சாத்தியங்களும் உள்ள, திறனுள்ள நிலையில், எல்லா ஆற்றல்களும் கிடைக்கக்கூடிய நிலையில் பிறக்கின்றோம். கோடிக்கணக்கான வாய்ப்புகள், எல்லா கதவும் திறந்துதான் இருக்குது. கோடிக்கணக்கான வாய்ப்புகள், எல்லா கதவும் திறந்தார். ஆனா நாம என்ன பண்றோம்? ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதுல தேர்ச்சி பெற்று அதுலயே போய் அதுவாவே மாறிடும். அதாவது ஆணவம், அதாவது ஆணவத்தை வந்து ஒரு செயல்பாட்டோட நிறுத்தக்கூடாதுன்றாங்க. இப்ப நான் டாக்டர், நான் ஒரு கிளார்க்கு, நான் ஒரு அக்கௌண்ட்ஸ் ஆபீசர், நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு பாடகன், நான் ஒரு நடிகன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்ன? அது வந்து ஒரு தொழில், நம்ம செய்யக்கூடிய ஒரு தொழில், அது நாம் அல்ல. ஆனா நான் ஒரு டாக்டர்னு சொல்றேன், நான் ஒரு வக்கீல், நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு நடிகன், நான் ஒரு அக்கௌண்ட்ஸ் ஆபீசர், நான் அப்படின்னு சொல்லி அதை சம்பந்தப்படுத்துறோம். ஆனால் அது நாம் அல்ல, அது நான் அல்ல, அது நாம் செய்யக்கூடிய உத்தியோகம், ஒரு தொழில். அது நான் இல்ல, அது நான் கிடையாது. அதனால அதை வைத்து நாம் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள கூடாது. நான் அப்படின்னா அது கிடையாது, அது வேறு, அது நான் தேர்ந்தெடுத்த துறை. முக்தி நிலையில கூட ஆணவம் முழுசா அழியாது. முக்தி நிலையில கூட ஆணவம் முழுசா அழியாது. அப்ப இந்த நிலையை, உலகியல் நிலையில வந்து ஆணவம் அழியல. அதனால்தான் நம்ம இந்த துறையை வந்து, நம்ம தேர்ந்தெடுத்த துறையை, நாம் செய்யக்கூடிய உத்தியோகத்தை நான் நான் சொல்லின்றது, நான் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்றோம். அது தொழில், அது அதை நாம் அடையாளப்படுத்தக்கூடாது. அது நம்மளுடைய அடையாளம் அல்ல. அது ஏன் அப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த ஆணவம் தான் அதற்கு காரணம். நான் ஒரு டாக்டர் அப்படிங்கிறதுல ஆணவம் கலக்குது. அது கலக்கும் போது என்ன ஆச்சு? அந்த நான் என்கின்றது வேறு விதமாக அடையாளப்படுத்தப்படுகிறது. நான் என்பது ஆணவத்தின் கலப்பினால் அது வேறு விதமாக அடையாளப்படுத்தப்படுகின்றது. இதுதான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற, நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு உண்மையான ஒரு உலகம். ஆணவம் சார்ந்தது, ஆணவம் சார்ந்தது. இறைவனின் முன்னிலையில் ஆணவம் ஒடுங்கும். இறைவன் முன்னிலையில் ஆணவம் ஒடுங்கும். கோயிலுக்கு போகும்போது அப்படியே பக்தியா தரந்தாழ்த்தி, சிறந்தாழ்த்தி தரந்தாழ்த்தி, வாயில சத்தம் வராம அப்படி. ஆனா அந்த கோயிலை விட்டு வெளியே வந்த உடனே அந்த கர்வம், எப்படி அந்த தண்ணியை பாசி மூடிடுது, ஒரு கல்லை விட்டா தெளிந்து
மறுபடியும் உடனே பாசி மூடிக்கொள்ளுமோ அதை போலதான் இது, அதை போலதான். சரி, அப்ப இந்த ஆணவத்திலிருந்து இந்த உயிர் எப்படி எப்பதான் விடுதலை ஆவது? ஆணவத்திலிருந்து உயிர் எப்பதான் விடுதலை ஆகிறது? நம்ம எல்லாருக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இறைவனின் வழிபடுவதன் மூலம் நம்ம சாமி கும்பிட்றதுனால பக்தியா இருந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுல இருந்து நம்ம வெளியே வந்துடலாம். ஆணவத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே வழி அதுதான். ஆணவத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழி? ஆன்மீகம் தான் சொல்லுவோம். ஆனா நான் முதலே சொன்னோம், ஆன்மீகம் தான் ஆணவத்தையே வளர்க்குது. ஆன்மீகம் தான் ஆணவத்தையே வளர்க்குது. அப்புறம் அதுல இருந்து எப்படி நம்ம வெளியே வர்றது? பக்தி இருந்தா வெளியே வர முடியுமா? பக்தி என்ன பண்ணும்? நம்மள மனசை ஒருநிலைப்படுத்தும், அவ்வளவுதான். பக்தி வந்து மனசை ஒருநிலைப்படுத்தும். அப்போ எப்படிதான் அதுல இருந்து வெளியே வர்றது? இப்ப இந்த ஆணவத்தில இருந்து எப்படிதான் வெளியே வர்றது? இறைவனின் வழிபாட்டால வர முடியும்னு சொல்றாங்க. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இறைவனை வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனா நம்ம கண்ம வினைகள் நம்மளை தாக்காம இருக்குதா? இந்த வினைகள் தாக்காம இருக்குதா? வினைகள் தாக்கிக்கிட்டே இருக்கு, வினை அனுபவிச்சுட்டே இருக்கிறோம். அப்ப ஆண்டவனை வழிபடுறோம், வினை அனுபவிக்கிறோம், ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடாக தெரியலையா? வினை அனுபவிச்சுட்டு தானே இருக்கிறோம் நம்ம. அப்ப ஆண்டவனை வழிபட்டு இருக்கும் போது வினைகள் ஏன் அனுபவிக்கணும்? ஏன்னா இந்த கண்மம் அப்படிங்கிறது, அந்த ஆணவம் அப்படிங்கிறது ஓகே அப்படியே நிக்குது. கண்மம் அப்படிங்கிறது நம்ம அனுபவித்துதான் தீர வேண்டும் அப்படின்னு சொல்றோம். கண்மணத்தின் பணி இந்த அனுபவத்தையே தீர வேண்டும், எந்த விதத்திலும் அதை தவிர்க்க இல்லையா? அந்த கர்மத்தோட பலனை அனுபவிக்கிறது தான் இந்த உயிரும் உடலும் தேவைப்படும், இந்த உடலும் உலகமும் தேவைப்படும். அந்த கர்ம பயனை அனுபவிப்பதற்கு இந்த உடம்பு தேவைப்படுது, இந்த உடம்பு வாழறதுக்கு இந்த உலகம் தேவைப்படுது. அப்ப இந்த கர்ம பயனை அனுபவிப்பதற்கு இந்த உலகம் உடலும் தேவைப்படுகின்றன. அதுக்கு எது தேவை? மாயை. மாயை தான் இந்த உடம்பையும் உலகத்தையும் சிருஷ்டி பண்ணுது, அதுக்கு இந்த மாயை தேவை. அப்ப ஆன்மா, ஆணவம், மாயையும் கர்மமும் எப்படி செயல்படுதுன்றத பார்க்க, மாயை அப்படிங்கிறது இந்த உலகத்தையும் இந்த உடலையும் தோற்றுவிக்கின்றது. அப்ப இந்த கண்மம் அப்படிங்கிறது நம்ம அனுபவிச்சுதான் தீரணும், அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப இந்த ஆணவம் அப்படிங்கிறது இந்த உயிரை இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த கண்மம் அப்படிங்கிறதையும் இந்த மாயை அப்படிங்கிறதையும் வச்சுக்கிட்டு இந்த ஆணவம் என்ன பண்ணுச்சு? இறைநிலையை நம்ம போய் சேர்றத பத்தின்ற நினைப்பையே நமக்கு வராம தடுத்துக்கிட்டே இருக்கும். இதுதான் ஆணவத்தோட முக்கியமான தொழில். ஆணவம் அதை தடுத்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு வழி இப்படி தடுத்துக்கிட்டே தானே இருக்குது. அப்ப என்ன பண்ண முடியும் நம்ம? இதெல்லாம் அனுபவிச்சுதான் தீரணும். இந்த வாழ்க்கையில அனுபவிச்சு 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 இதுல இருந்து வரக்கூடிய அந்த அறிவு, படிப்பினைகள், அனுபவங்கள், அது மூலமாத்தான் இத ஆணவத்தை நம்மளால ஒழிக்க முடியும், அடக்கவே. அதனால அப்பதான் அடக்கவே முடியும், ஆணவத்தை அப்பதான் அடக்க முடியும். அதுக்கு இந்த மாயை காரணம், இந்த கண்மம் காரணம். ஆணவத்தை அடக இந்த மாயை கண்மத்தை விட்டுட்டோம் அப்படின்னா ஆணவம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது பாட்டு செயல்பட்டு தான். அப்படி இந்த உலக வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கிறதுனால எவ்வளவு அனுபவம் நமக்கு கிடைக்குது? அந்த அனுபவத்தினால ஆணவம் குறையுதா குறையலையா? ஒரு பெரிய பேரறிஞர் கார் ஓட்டிட்டு போறாரு, அவர் கார் போகும்போது பாதி வழியில நின்று போச்சு, பஞ்சர் ஆகி போச்சு. அவர் இறங்கி பாக்குறாரு, சுத்தி முத்தி யாருமே இல்லை. சரி, அவரே வந்து அந்த ஸ்டெப்னி எல்லாம் கழட்டி பஞ்சர் போடலாம்னு சொல்லிட்டு கார் டயரை மாத்துறாரு. அந்த டயரை வந்து கழட்டி எடுத்துட்டாரு. எடுத்து அப்படி வரும்போது அந்த நாலு போல்ட்டு கீழே விழுந்துருச்சு, பக்கத்துல இருக்கிற சாக்கடையில விழுந்துருச்சு. அந்த சாக்கடையில விழுந்துச்சு, இவருக்கு கையை விட்டு சாக்கடையில விட்டு நோண்டி எடுக்கிறதுக்கு இவருக்கு தயக்கம், ஏன்னா பெரிய ஆள் இல்லையா. அவர் அதெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டே நின்றுக்கிறாரு. பக்கத்துல அந்த பக்கம் போற ஒருத்தனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, எப்பா நான் பணம் வேணா கொடுக்குறேன், இது உள்ளார அந்த நாலு டயரோட போல்ட் விழுந்துச்சு, நெட்டு விழுந்துச்சு, அதை கொஞ்சம் எடுத்து கொடுப்பா, நான் உனக்கு பணம் வேணா கொடுக்குறேன்ற. அவன் அப்படியே என்ன வந்து பாக்குறான், சும்மா கேட்டா கூட எடுத்துருப்பான் போல இருக்குது. பணம் வேணுமா, பணம் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே அவனுக்கு கோவம் வந்துச்சு.
ஐயா இது வந்து அந்த நாலுத்தையும் அந்த சாக்கடைக்குள்ளார கைவிட்டு எடுத்து கொடுக்க சொல்றீங்க, அது அவசியம் இல்லை. நான் வேற ஒரு ஐடியா சொல்றேன், நீங்க கார் எடுத்துன்னு போறதுக்கு ஓட்டின்னு போறதுக்கு. அவருக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்னடா அது, கார் வந்து பஞ்சர் ஆகி நிக்குது, டயர் தான் மாத்தி ஆகணும், போல்ட்டு கீழே விழுந்துருச்சு, சாக்கடையில் விழுந்துருச்சு, அதை எடுத்து கொடுக்காம நான் வேற ஒரு ஐடியா கொடுக்குறேங்கிறானே, என்ன ஐடியா கொடுக்க போறான்? மெத்த படித்த பேரறிஞர் அவர், என்ன ஐடியா கொடுக்க போறான்? அவன் வந்து சொல்றான், ஐயா ஒன்றும் இல்லை, பாக்கி மூணு டயருக்குல ஒவ்வொரு டயர்லயும் நாலு நாலு போல்ட் இருக்குது, பாக்கி மூணு டயர்லேருந்து ஒரு ஒரு போல்ட்டை கழட்டுங்க, கழட்டினீங்கன்னா மூணு போல்ட் கிடைக்கும், அந்த மூணுத்தையும் இந்த டயர்ல நாலாவது டயர்ல போடுங்க, போட்டுட்டு எடுத்துட்டு போங்க, வழியில் ஏதாவது கடை இருந்துச்சுன்னா இன்னொரு நாலு போல்ட் வாங்கி நாலு டயர்லையும் ஒரு ஒரு போல்ட்டை போடுங்க அப்படின்னு. எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிச்சு பாருங்க. அவர் வந்து இந்த சாக்கடையில் கையை வைக்கிறதுக்கு யோசனைப்பட்டு அந்த பையனை கூப்பிடுறாரு. அவன் இந்த புத்திமதியை சொல்கிறான் அவருக்கு, அவருக்கு தோணலை. இது விழுந்த உடனே மூணு போல்ட்லேருந்து எடுத்து மூணு டயர்லேருந்து ஒன்று ஒன்று எடுத்து போட்டு போகலான்னு அவருக்கு தோணுச்சா பார்த்தீங்களா? தோணலை. ஏன்னா ஆணவம் அறிவை மறைக்கும், ஆணவம் அறிவை மறைக்கும். அது வந்து உண்மையை தெரியவே விட்டுக்காது, உண்மையை தெரியவே விடாது. அந்த ஆணவம் உண்மையை தெரியவே விடாது. இது மாதிரி நிறைய நிறைய கதைகள் இருக்குது. நான் இந்த இந்த சொற்பொழில நான் கதைகள் எல்லாம் அவ்வளவு சொல்றது இல்லை. ஆணவங்கிறது அதனால்தான் அது பெரிய இருள்னு சொல்றாங்க, இருட்டு. இப்போ இந்த இருட்டு அப்படின்னும் போது உலகமே வந்து இருட்டில் வந்து உலகத்தில் இருக்க யாருக்குமே இருட்டில் கண்டு தெரியும். ஏன்னா அந்த ஆணவம் அப்படிங்கிறது அப்படிதான் ஒரு இருள், அது யாருக்குமே அது உள்ள எதுவுமே தெரியாது. ரொம்ப அழகா சொல்றாங்க, ஆணவமாகிய இருளில் இருக்கக்கூடிய உயிர் மாயையின் காரியமாகிய உடல் என்கின்ற விளக்கை கொண்டு பொருள்களை அறிகின்றது, விளக்கு இல்லாவிடில் ஒரு பொருளையும் அது அறிய மாட்டாது. இந்த உடம்பு இல்லை அப்படின்னா உயிர் வந்து ஒரு பொருளையும் தெரிஞ்சிக்க முடியாது. அதனால இந்த உடம்பு ரொம்ப ரொம்ப அவசியம்னு ஐயா சொல்றார், உடம்பு ரொம்ப அவசியம்னு ஐயா சொல்றார். நம்ம இந்த வாழ்க்கையில இன்பத் துன்பங்கள் இதை எல்லாத்தையும் அனுபவிச்சு 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 அதனால வரக்கூடிய கஷ்டங்கள்னால நிறைய பாடம் நமக்கு கிடைக்கும், நிறைய அனுபவங்கள். அந்த அனுபவங்கள்ல இருந்து நமக்கு அறிவு செயல்படும் இல்லைங்களா? அந்த அனுபவங்கள் மூலமா ஆன்மாவை ஒடுக்கலாம், அந்த அனுபவங்கள் மூலமா ஆன்மாவை ஒடுக்கலாம். இறை பக்தியினால ஆன்மாவை ஒடுக்க முடியுமா? அனுபவங்களால மட்டும்தான் ஆன்மாவை ஒடுக்க முடியுமா? ஆணவங்கிறது என்னங்க? அப்படி என்ன இந்த ஆணவம், ஆணவம் ஆணவம் ஆணவம், ரெண்டாவது நாளும் முடிக்காம ஆணவத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே. இப்ப எனக்கு வேர்க்குது, இந்த வேர்வை சிறுநீர் மலம் இதெல்லாம் நம்ம உடம்புல இருந்து வெளியே போகக்கூடிய கழிவுகள், கழிவு பொருட்கள், அதெல்லாம் வெளியே போற கழிவுகள். அது சாப்பிடுறோம், சாப்பிட்ட உடனே சாப்பிட்றோம், சாப்பிட்டதுக்கப்புறம் மலம் வருது, சாப்பிட்டதுக்கப்புறம் மலம் வருது, வேர்க்குது, சிறுநீர் போகுது, இதெல்லாம் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள். இந்த கழிவுகள் எல்லாம் வந்து தன்னால் நீங்குது, அதுவே சில பேருக்கு தன்னால் நீங்கிறதில்ல, மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டுதான் அந்த கழிவு நீக்கிறாங்க. பட் ஜென்ரலாக வந்து இந்த கழிவுகள் எல்லாம் தன்னால் நீங்கணும். இது இந்த உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள். இந்த உயிரில் இருக்கக்கூடிய கழிவுகள் தான் இந்த மும்மலங்கள். உயிரில் இருக்கக்கூடிய கழிவுகள் இந்த மும்மலங்கள். அதை தன்னால நீங்குமா? நீங்க நாம தான் அதை நீக்கணும், அதை நம்ம தான் நீக்கணும். தொடர்ந்து அதி தீவிர விருப்ப முயற்சி இருந்தாதான் இந்த நீக்க முடியும். மற்றபடி இந்த அதனால்தான் இந்த ஆணவ மாயை கண்மம் அப்படிங்கிறது இந்த உயிரின் கழிவுகள். ஸோ மற்றதெல்லாம் உடலின் கழிவுகள். ஸோ உயிரோட கழிவுகளை நம்ம நீக்கணும், அந்த கழிவுகளை நீக்கினாதான் நம்ம இறைநிலையை பார்க்க முடியும். நான் கடவுள் அப்படிங்கிறது என்ன?
அது ஆணவம். நான் கடவுள் அப்படிங்கிறது ஆணவம், நீ கடவுள் அப்படிங்கிறது அபச்சாரம் அப்படிங்கிறாங்க. நான் கடவுள்னு ஆணவம், நீ கடவுள்னு அபச்சாரம். அப்ப என்னதான் சொல்றது? நம்முள் கடவுள், நமக்குள்ள கடவுள்னு சொல்லணும், அதுதான் கரெக்ட். நமக்குள்ளார கடவுள்னு நம்ம சொல்லணும், சரிங்களா? இதுதான் ஆணவம் அப்படிங்கிறது, இது மாதிரிதான் இருக்கு. சோ நமக்குள்ள கடவுள்னு நம்ம சொல்லணும். சோ இந்த ஆணவம் என்பதுதான் மூலமலம், அது உயிரின் அறிவை மொத்த முழுவதுமாக மறைக்கின்றது. அதுல இருந்தோம்னா அது நம்மள கீழ நிலைக்கு தான் எடுத்துட்டு போயிடும். ஆணவம் இருந்ததுன்னா மேல் நிலைக்கு நம்மளால போகவே முடியாது, ஏன்னா ஒருமைப்பாடே நமக்கு வந்து வராது. அதனால ஆணவத்தை வந்து ஐயா ஒழிக்கணும், ஒழிக்கணும் ரொம்ப தீவிரமா சொல்லியிருக்கு. இந்த திருமூலர் சொல்றார், பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. திருமூலர் கொடுக்கிறார், இந்த பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பதி பசு பாசம் அனாதி. அப்ப இது வந்து அந்த அனாதியாகவே இருந்து வந்து முதல்ல இருந்தே வருது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஆணவமாகிய இருளில் நிற்கின்ற உயிர் மாயையின் காரியமாகிய உடம்பை விளக்காக கொண்டு பொருள்களை அறிகிறது. அவ்விளக்கு இல்லாவிடில் அது ஒரு பொருளையும் அறிய மாட்டாது. அதெல்லாம் சைவ சித்தாந்தத்திலிருந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறேன் நான். சரிங்களா? எதுக்கு சைவ சித்தாந்தத்துக்கு போகணும் அப்படிங்கிறது விஷயம் இல்லை. சன்மாரத்துக்குள்ளாரையே இந்த ஆணவத்தை சொல்லலாமா அப்படின்னா, சன்மாரத்துக்குள்ளார போகும்போதே ஆணவம் வந்து வேற நிலை எடுக்குது. சன்மாரத்துக்குள்ளார போகும்போதே ஆணவம் வந்து வேற நிலையை எடுக்குது. என்ன அப்படின்னா, கேவல நிலை, உயிரின் முதலாவது நிலை இது. இந்நிலையில் அறிவு பொருளாகிய உயிர், உயிர் அறிவென்பது சிறிதும் இன்றி கிடக்கும். தான் ஒரு பொருள் என தன் இருப்பையும் கூட உயிர் உணர்வதில்லை. இதனை இருள் நிலை என்று கூறுவார்கள். ஆணவ மலம் என்பதாகிய அழுக்கு இறையாகிய உயிரை பற்றி இருப்பதனால், இயற்கையாகிய உயிரை பற்றி இருப்பதனால், அதனால் மூடப்பெற்று உயிருக்கு இத்தகைய முழு அறியாமை நிலை உண்டாயிற்று அப்படின்னு கொடுக்கிறார். இதுலாம் வந்து இதெல்லாம் வேணாம், நம்ம வந்து நேரா சன்மார்க்கத்துக்கு போலாம். பிரளய கலர், விஞ்ஞான கலர், சகலர் அப்படின்னு மூணு வகை இந்த ஆணவத்தை அடிப்படையா வச்சு கொடுக்கறாங்க. என்ன அப்படின்னா, ஆணவத்தோடு மும்மலங்கள் ஆன மலம் ஒன்றை மட்டும் உடைய உயிர்கள் விஞ்ஞான கலர். ஒரு மலம் மட்டும் இருக்கிறது விஞ்ஞான கலர், அதாவது ஆணவம் மட்டும், ஆணவம் மட்டும் இருக்கிறது விஞ்ஞான கலர். ஆணவத்தோடு கண்மத்தையும் உடைய உயிர்கள் பிரளயாகலர். ஆணவம் கண்மை மாயை என்னும் மூன்று மலங்களையும் உடைய உயிர்கள் சகலர். சகலர், பிரளயாகலர், விஞ்ஞான கலர், இப்படி கீழே இருந்து நம்ம எடுத்துட்டு போனோம்னா, சகலர் என்பது மூன்று மலங்களையும் உடையவர்கள். இப்ப நம்ம எல்லாம் வந்து சகலர், மூன்று மலங்களும் ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற மூன்று மலங்களும் உடையவர்கள் சகலர்.
ஆணவம் கண்மம் மாயை நீங்கியவர்கள், ஆணவம் கண்மை மட்டும் இருப்பவர்கள் பிரளயாகலர், ஆணவம் மட்டும் இருக்கின்றவர்கள் விஞ்ஞானகலர். சோ இந்த மூணும் ஆணவத்தை பேஸ் பண்ணி இதை பிரிக்கிறாங்க. அப்ப ஆணவம் மட்டும் இருக்கக்கூடிய விஞ்ஞானகலர், ஆணவமும் கண்மமும் இருக்கக்கூடிய பிரளயாகலர், ஆணவம் கண்மை மாயை மூன்றும் இருக்கக்கூடியது சகல சகல ஜீவராசிகள். இதெல்லாம் வந்து விஞ்ஞான கலர் முதலிய பெயர்கள் காரணம் பற்றி அமைந்தனவாகும் அப்படின்னு அதை பத்தியெல்லாம் வந்து சொல்லிட்டு வர்றாங்க. இந்த விஞ்ஞான கலர் பிரளயா கலர் அப்படின்னு இந்த பெயர்கள் வந்து சொல்லும்போது, சகலராய் இருந்து பின்னர் பக்குவ முதிர்ச்சியால் மயக்கத்தை செய்யும் மாயையை தொடர்பு நீங்கினவர் என்பதை காட்டும். இந்த சகலரா இருந்துதான் நம்ம வந்து பிரளயா கலரா மாற முடியும், அதுக்கப்புறமா தான் விஞ்ஞான கலரா மாற முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த ஆணவத்தின் அடிப்படையாக கொண்டு இந்த நம்மளுடைய மனிதர்களை வந்து பிரிக்கிறாங்க. சகலர் மூன்று மலங்களை உடையவர்கள் சகலர், ஆணவம் கண்மம் என்கின்ற இரண்டு மலத்தை உடையவர்கள் பிரளயாகலர், ஆணவத்தை மட்டும் உடையவர்கள் விஞ்ஞானகலர், ஆணவம் இன்றி இருப்பவர்கள் இது எதுவுமே இல்லாமல் மலங்களே இல்லாமல் இருப்பவர் இறைவன். அப்ப இந்த மூன்று மலங்கள் ஆகிய இந்த பாச நிலையை கடந்து உயிர்நிலையை கடந்து இறைநிலையை அடைய வேண்டும். இந்த உயிர் என்கின்றது நடுவில் இருக்குது, பாசம் என்கின்றது கடியலசையில் இருக்குது, அதையெல்லாம் கடந்து வந்து இது இறைநிலையை அடைய வேண்டும். இதுதான் அந்த ஆணவத்துடைய கூறுபாடு அப்படின்னு சொன்னா சகலர் பிரளயாகலர் விஞ்ஞானகலர், இதுதான் ஆணவத்துடைய கூறுபாடு. ஆணவம் மாயை கண்மம் இம்மூன்றில் பக்குவம் மூன்று அபக்குவம் மூன்று ஆக ஆறு, ஒவ்வொன்றில் மூன்றாக விரிந்தவை பதினெட்டு. பக்குவ ஆணவம் பக்குவ மாயை இவ்விரண்டும் தனித்து நிற்பது விஞ்ஞான கலர், அது ஆணவ மாயை மட்டும். ஸோ இது மாதிரி நம்மளுடைய உபதேச குறிப்புகள்லையும் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அதுக்குள்ளாரெல்லாம் நான் வந்து போகலை, நான் திரும்பி திரும்பி இந்த ஆணவம்ங்கிறது வந்து சரஸ்வதியை மூக்கறுத்தது, பிரப தண்டனை, சந்திர சாபம் அப்படின்லாம் வந்து வளர்வர்மா வந்து தலைப்பு கொடுத்து அதை வந்து அதை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறார். தட்ச யாகம், சூரபத்ம சம்ஹாரம் அப்படின்னு சொல்லி இந்த ஆணவத்தின் கூறுபாடுகள் தான் அது எல்லாமே. ஸோ அதை வந்து வளர்வர்மான் வந்து அதை எல்லாத்தையும் வந்து எடுத்துக்காட்டாக வந்து சொல்லிகிட்டே வர்றாரு. ஸோ மூன்று அவஸ்தைகளை சொல்ல வர்றாரு. இது சம்மந்தப்படுத்தி பேசும்போது மூன்று அவஸ்தைகளை பற்றி சொல்கிறார். ஸோ இது மாதிரி ஆணவத்தை பற்றியும் வள்ளர்வர்மான் நிறைய சொல்லியிருக்கிறாரு. எதுக்கே பார்த்தோம், அம்மா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆணவமாதிய முழுதும் அறுத்து நிற்சல் வேண்டும். இந்த ஆணவத்தை நம்ம அறுத்து நிற்கணும் அப்படிங்கிறார், ஆணவத்தை அறுத்து நிற்கணும். அருளொளி விளங்கிட ஆணவம் எனுமோர் இருளர என்னுள்ள தேற்றிய விளக்கு. இந்த ஆணவம் அப்படிங்கிறது போச்சுன்னா தான் நம்மளுடைய அருள் விளங்கும். அருளொளி விளங்கணும் அப்படின்னா இந்த ஆணவம்ங்கிற இருள் வந்து நம்ம விட்டு போகணும். அறியாமையிலேருந்து முதல்ல நீங்கி வந்தாதான் நம்ம அருள் அடைய முடியும். ஆணவம்ங்கிறது நீங்கணும். ரொம்ப அமைதியாக பேசுகிறேன் நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆணவம் இல்லாமல் பேசுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. அப்படியே டாண்டான்னு கத்தாம சரி நம்ம கொஞ்சம் அடக்கமாக பேசி பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. எல்லாருக்கும் தூக்கம் வந்துடும் நினைக்கிறேன். இப்படி நான் பேசிட்டு அடக்கமா பேசுறது அப்படியே இயல்புக்கு மாறா பேசிட்டு இருக்கேன் நான். என்ன நான் அடங்கி பேசுறவன் இல்லை. நீ இந்த ஆணவம்ங்கிற தலைப்பு ஐயா கொடுத்த உடனே சரி நம்ம கொஞ்சம் அடங்கிதான் பார்ப்போம். ஏன்னா அடங்கி இருக்கிறது ஆணவம் இல்லாததுன்னு சொல்ற, அடங்குதல் ஆணவம் இல்லாத, அடங்குவதுதான் ஆணவத்தினுடைய அடையாளம். நீ ஆணவம் இல்லாம இருக்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா அடங்கி இருக்கிறது தான். அதனால்தான் நான் கொஞ்சம் இன்னைக்கு கத்தாம அப்படியே அடங்கி அடக்கமா பேசுறானா, அடக்கத்தோட பேசுறேன் நான். எத்துணையும் காட்டாத ஆணவம் என்றிடும் ஓர்
இருட்டரைக்கோர் அதிகாரி குருட்டு முடப்பயலே. ஆணவத்தை எப்படி ரெஃபரன்ஸ் கொடுக்கிறார் பாருங்க. எத்துணையும் காட்டாத ஆணவம் என்றிடும் ஓர் இருட்டரைக்கு ஓர் அதிகாரி குருட்டு முடப்பயலே. குருட முட வழியும் தெரியல. எத்துணையும் காட்டாத ஆணவம் என்றிடுமோர் இருட்டறைக்கோர் அதிகாரி. ஆணவங்கிற அந்த இருட்டான அறைக்கு உள்ள அதிகார குருட்டு முடப்பயலே. குருட்டு முடப்பயலே. இத்தனை நாள் பிடித்தது உன்னை கண்டு துரத்திடவே. ஏன்னா ஆணவம்ங்கிறது நமக்கு இருக்கிறதே நமக்கு தெரியறது இல்லை. அது கண்டுபிடிச்சது ஏன் கண்டுபிடிச்சேன் நான், ஆணவம் எனக்கு இருக்குதுங்கிறது ஏன் கண்டுபிடிச்சேன்னா, உன்னை துரத்துறதுக்காக தான் நான் கண்டுபிடிச்சேன், உன் கூட கூடி சேர்ந்து வாழறதுக்காக இல்லைங்கிறார். உன்னை துரத்துறதுக்காக தான் நான் கண்டுபிடிச்சேன். இத்தனை நாள் பிடித்தது உன்னை கண்டு துரத்திடவே. இன்னும் அரை கணம் தெரியேன், இன்னும் அரை செகண்ட் அரை கணம் கூட நான் இனிமே தரிக்க மாட்டேன். இதெல்லாம் சொல்றது யாரு? நான். அது அந்த ஆன்மீகத்துல அந்த நான் அப்படிங்கிறது வளர்ந்துகிட்டே தான் வரும், கடைசியில தான் அது அடங்கும். அந்த மாதிரி இந்த நான் எத்துணையும் காட்டாத ஆணவம் என்றிடுமோர் இருட்டறைக்கோர் அதிகாரி குருட்டு முடப்பயிலே. அது அறையே இருட்டான அறை, அதுக்கு ஒரு அதிகாரி. அந்த அதிகாரி எப்படிப்பட்டவன்? குருட. அது மட்டும் இல்ல முடவன். இருட்டறை, இருட்டறைக்கு ஒரு அதிகாரி குருட்டு முடப்பயிலேங்கிற அவன் வந்து குருட, அவன் முடவன். அவனுக்கு என்ன அந்த அந்த அறையை வந்து எப்படி அவன் பாதுகாக்க முடியும்? ஒரு பொருளை வந்து கொடுத்தோம்னா அதுக்கு உண்டான அந்த பொருளோட தகுதி தெரிஞ்சிருக்கணும், அந்த பொருளை பத்தி தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் அதை பத்திரமா பாதுகாத்துக்க முடியும். அப்படி அந்த இருட்டறைக்கோர் அதிகாரி குருட்டு முடப்பயலேங்கிறார். இத்தனை நாள் பிடித்தது உன்னை கண்டு துரத்திடவே. இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டு உன்னை பிடிச்சிருக்கேன், எதுக்கு பிடிச்சிருக்கேன்? உன்னை துரத்துறதுக்கு தான் பிடிச்சிருக்கிறேங்கிற. உன்னை துரத்துறது, ஆணவத்தை துரத்தணும். உன்னை கண்டு துரத்திடவே இன்னும் அரைக்கணம் தரியேன், இன்னும் அரை செகண்ட் தரிக்க மாட்டேன், இன்னும் அரைக்கணம் தரியேன். இக்கணத்தே நினது பொத்திய சுற்றத்துடனே போய்விடுதி. ஆணவம் மட்டும் போனா போறாது, அது கூட இருக்குதே மாயை கண்மம் எல்லாத்தையும் துரத்திட்டு போக சொல்ற. இத்தனை நாள் கண் பிடித்தது உன்னை கண்டு துரத்திடவே இன்னும் அரைக்கணம் தரியேன், இன்னும் அரை செகண்ட் கூட நான் உன்னை பார்த்து சகிச்சிக்கவே முடியாது என்னால. இன்னும் அரைக்கணம் தரியேன், இக்கணத்தே நினது பொத்திய சுற்றத்துடனே போய்விடுதி. அரைக்கணம் கூட நான் தடுக்க மாட்டேன், வெயிட் பண்ண முடியாதுங்கிற. அரை செகண்ட் கூட என்னால வெயிட் பண்ண முடியாது. நீ என்ன பண்ணு, பொத்திய சுற்றத்துடனே உனக்குள்ளார சுத்தம்லாம் வச்சு நிற்கிறிய. நீ உறவு நட்பு பகைவர் அப்படின்னு சுத்தம் வச்சிட்டு இருக்கிய, அது எல்லாம் நினது பொத்திய சுற்றத்துடனே போய்விடுதி. எங்கேயாவது போயிரு. இளையே பூரண மெய் அருளொலியால், பூரண மெய் அருளொலியால் ஒன்றுவிப்பேன் நினையே. அருளொலிய வச்சுக்கிட்டு நான் உன்னை வந்து சாய்ச்சிருவேன், கொலை பண்ணிடுவேங்கிற. அருளொலி அதை வச்சுட்டு உன்னை நான் சாய்ச்சிருவேன், தொலைச்சிருவேங்கிறார். பொத்திய சுற்றத்துடனே போய்விடுது இளையே பூரணமை அருளொழியால் பொன்று வைப்பேன் நினைய. அருளொழிய வச்சுட்டு ஒண்ணு நான் சாச்சிருவேன். சத்தியம் சொன்னேன் என்னை நீ அறியாயோ, என்ன நீ தெரிஞ்சுக்க மாட்டியா? ஞானசபை தலைவன் ஒரு தனிப்பிள்ளை நானே. ஞானசபை தனித்தலைமை தலைவனுக்கு தனிப்பிள்ளை நானே. அந்த மாதிரி அந்த ஆணவத்தை வந்து நம்ம ஆண்டவனுடைய அருளால நீக்க முடியும் அப்படின்னு சொல்ற. ஆபத்தை நீக்கி ஓர் தீபத்தை ஏற்றி என் ஆணவம் போக்கினீர் வாரி. ஏன்னா ஆணவங்கிறது இருள், அந்த இருள் போறதுக்கு ஒரு தீபம் வெளிச்சம் வேணும். ஆபத்தை நீக்கி ஓர் தீபத்தை ஏற்றி என் ஆணவம் போக்கினீர் வாரி. தீபத்தை ஏத்துறாரு, அதான் விளக்கு. அறிவு விளக்கம், இருள் என்கின்றது அறியாமை, அறிவுங்கிறது அறிந்தமை. அப்போ இந்த விளக்கை ஏத்தி அந்த அறியாமையை நீக்கணும். விளக்கு ஏத்தினா இருள் நீங்கிடுச்சு இல்லையா? விளக்கு ஏத்தி வெளிச்சம் வச்சோம்னா இருள் நீங்கி போயிடும். அந்த மாதிரி இந்த அறியாமை நீங்கணும் அப்படின்னா நம்ம இந்த விளக்கேத்தி.
இந்த விளக்கு அப்படின்னும் போது அறிவு விளக்கம் இந்த விளக்கு தானே, இந்த விளக்கை நம்ம 24 மணி நேரம் எரிய விடணுமா இல்ல பூஜை பண்ணும்போது மட்டும் எரிய விடலாமா? ஒரு கேள்வி வந்திருக்கு. இந்த கேள்வி கொஞ்சம் நேரத்துக்கு எடுத்துன்னு போயிடலாம். நம்ம இப்ப சொல்றேன் நான், அதாவது ஆபத்தை நீக்கி ஓர் தீபத்தை ஏற்றி என் ஆணவம் போக்கினீர் வாரி. ஆபம் மரணம் என்கின்ற ஆபத்தை நீக்கினீர். மரணம்ங்கிற ஆபத்து எப்ப நீங்கும்? தீபத்தை ஏத்தினா நீங்கும். ஆபத்தை நீக்கி ஓர் தீபத்தை ஏற்றி என் ஆணவம் போக்கினீர் பாரீர். ஆணவம் போயிருச்சான், தீபத்தை ஏற்றி தான் ஆணவத்தை போக்க முடியும். வீருங்கால் ஆணவமாம் வெங்கோலின் தலைமேல் ஏறுங்கால் மற்றதுன்னு கென் செய்வாய். ஆணவம் வந்து ஆணமா மரணம் அப்படிங்கிறவன் வரான், வந்திருக்கும் போது நீ என்ன பண்ணுவேன்னு கேட்கிறார். வீருங்கால் ஆணவமா மெங்கூலி நின் தலைமேல் ஏறுங்கான் மற்றதுன்னு கென் செய்வாய். ஆணவங்கிறது அவனுக்கு ரெடியா போய் நிக்குதான், அவனுக்கு ரெடியா, அவனுக்கு மாயைக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா போய் நிக்குதான். வீருங்கால் ஆணவமாம் வெங்கூலி நின் தலைமேல் ஏறுங்கால் மற்றதுன்னு கென் செய்வாய். மற்ற விஷயத்துக்கு என்ன பண்ணுவ? ஆணவன் தலைக்கு மேல ஏறி நீக்கும் போது மற்ற விஷயத்துக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்கிறார். ஆணவன் தலைக்கு மேல போய் உட்காந்துருச்சு, ஆணவம் தலைக்கு மேல போய் உட்காந்துச்சு, அப்போ மத்த விஷயத்துக்கு நீ போய் என்ன பண்ணுவேன்னு கேட்கிறார். வீண் அவத்தை எல்லாம் விளைக்கும் திறல் மூல ஆணவத்தினாலே அழிந்தனையே. வீண் அவத்தை எல்லாம் விளைவிக்கக்கூடிய அந்த ஆணவ மலம் அப்படிங்கிறார். அந்த ஆணவத்தினாலே அழிஞ்சு போயிட்டியேங்கிறார். நம்மளை பார்த்து ஆணவத்தினாலேயே அழிஞ்சு போயிட்டீங்களே அப்படிங்கிறார். இது காலம் இருந்தது போல் இனியும் இரு, வீண் காலம் கழித்து கொண்டிராதீர்கள், ஆணவத்திலே அழிஞ்சு போவாதீங்கன்றார். நாணவத்தினேன் தனையோ நாயேனை மூடி நின்ற ஆணவத்தை ஐயோ நான் அறியேன். அதான் முதலே சொன்னது, இந்த ஆணவம் இருக்குங்கிறதே நமக்கு தெரியறதே கிடையாது. ஆணவம் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியறதே கிடையாது. அதான் சொல்ற, நாணவத்தினேன் தனையோ நாயேனை மூடி நின்ற ஆணவத்தை ஐயோ நான் அறியேன். ஆணவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதே கிடையாது, அது தெரிஞ்சுக்கிட்டாதான் அழிக்க முடியும். கோளாக்கி கொள்ளும் கொடியேனையும் நினக்கோர் ஆளாக்கி கொள்ளர் கமைவாயே. நீளாக்கும் செங்கேச வேணி சிவனை என் ஆணவத்திற்கு எங்கே இடங்கான் இடம். அருமையான ஒரு வரிகள். கோளாக்கி கொள்ளும் கொடியேனையும் நினக்கோர் ஆளாக்கி கொள்ளர் கமைவாயே. இது ஒண்ணும் இல்லை, இது வந்து திருவிளையாடல் புராணத்திலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். கோளாக்கி கொள்ளும் கொடியேனையும் நினக்கோர் ஆளாக்கி கொள்ள கமைவாயு. என்ன வந்து உனக்கு ஒரு ஆளா வச்சுக்கிறதுக்கு நீ வந்து ஏத்துக்கிட்டனா, உனக்குள்ளார என்ன ஒருத்தனா நீ வச்சுக்கிட்டீனா. கோளாக்கி கொள்ளும் கொடியேனையும் நினக்கோர் ஆளாக்கி கொள்ள அமைவாயில். என்ன வந்து உனக்கு ஒரு ஆளா நீ வச்சுக்கிட்ட அப்படின்னா எப்படி? நான் எப்படிப்பட்டவன்? கோளாக்கி கொள்ளும் கொடியேன், அப்படிப்பட்டவனையும் நீ உனக்கு ஒரு ஆளாக்கி வச்சுக்கிட்ட அப்படின்னா. நீளாக்கும் செங்கேசவேணி சிவனே என் ஆணவத்திற்கு இங்கே எங்கே இடங்கான் இயல்பு. நீளாக்கும் செங்கேசவேணி சிவனே என் ஆணவத்திற்கு இங்கே எங்கே இடங்கான் இயல்பு அப்படிங்கிறார். கோளாக்கி கொள்ளும் கொடியேனையும் நினைக்கோர் ஆளாக்கி கொள்ள கமைவாயே. நீ அந்த மாதிரி நீ இருப்ப அப்படின்னா, நீளாக்கும் செங்கேழ்வேணி செங்கேசவேணி சிவனே என் ஆணவத்திற்கு இங்கே, ஆனதுக்கு அப்புறமா இங்க எங்க இடம் இருக்குதுங்கிற. உனக்கு ஒரு உன் கூட்டத்துல என்ன ஒருத்தனை ஆக்கிக்கிட்டீனா, உன்னோட ஆட்கள்ல என்ன ஒருத்தனை ஆக்கிக்கிட்டீனா, ஆணவம் எனக்கே இருக்க போகுது. அது ஆண்டவன் கிட்ட, ஆண்டவன் போயிட்டோம் நம்மளுக்கு ஆணவம் இருக்காது. கோளாக்கி கொள்ளும் கொடியேனையும் அப்படிப்பட்ட கேவலமான கொடுமையா இருக்கக்கூடிய எண்ணையும் நினைக்கோர் ஆளாக்கி கொள்ள கமைவேல். உனக்கு உன்னுடைய ஆளா நீ மாத்திக்கிட்ட அப்படின்னா, ஆண்டவன் வந்து ஓகே இது நம்ம ஆளு அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. ஆண்டவன் எமன் வரான் அப்படின் போது எமங்கிட்ட ஆண்டவன் சொல்லுவான், டேய் அது நம்ம ஆளு தொடாத அப்படின்னு எமங்கிட்ட சொல்லுவான். எமன் வந்து ஓகே ஓகே நான் வேற ஆள் பாத்துக்கிறேன்னு போயிடும். அதுதான் இந்த பாடலுக்கு பொருள். நான் ரொம்ப கொடியவனா இருக்கிறேன், ஆனா உனக்கு ஒரு ஆளாக்கி கொள்ள கமைவாயில், உனக்குள்ளார உன்னுடைய
உனக்கு ஒரு ஆளா, உனக்கு ஒரு ஆளா என்னை ஏத்துக்கிட்ட அப்படின்னா, உனக்கு ஒரு ஆளா என்னை ஏத்துக்கிட்ட அப்படின்னா, நீலாக்கம் செங்கேசவேணி சிவனே என் ஆணவத்திற்கு இங்கே எங்கே இடம், ஆணவத்திற்கு எங்கே இடம் இருக்க போதுன்ற, நீ எனக்கு என்ன ஒன்னுள்ள ஒருத்தவனை ஆக்கிட்டீனா, உன்னோட சமூகத்துல என்னை சேர்த்துக்கிட்டீனா, அடியார்பால் சேர்த்தால் சரி, உன்னுடைய சமூகத்துல என்ன ஒரு ஆளா, என்ன ஒரு ஆளா நீ ஆக்கிட்ட அப்படின்னா, ஆணவங்க எனக்கு இருக்க போது அதை பத்தி எனக்கு என்ன கவலை. அதனால அன்பர்களே, நம்ம இதோட வந்து நம்ம ஐயாவுடைய விஷயங்கள் வந்து நாளைக்கு நம்ம விரிவா பார்க்கலாம். இந்த கொரோனா அப்படின்னு இப்போ வந்து ரொம்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. இந்த உலகமே வந்து ரொம்ப மோசமான நிலையில இருக்குது. அதுல இந்தியா இப்போ வந்து அதிகமான தொற்று காரணமாக ரொம்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது நம்மளுடைய சென்னை, தர்மமிகு சென்னை, சீர்மிகு சென்னை அப்படின்னு வள்ளல் பெருமானால் போற்றப்பட்ட இந்த சென்னை இப்போது மிகவும் மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. அதனால இந்த 19ஆம் தேதி மறுபடியும் வந்து அந்த ஊரடங்கை அமல்படுத்த போறாங்க. இது இதே மாதிரி நம்ம வந்து ஒரு 6 மாசமா வீட்டிலேயே இருந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகுறது? ஆனா இதுக்கு வந்து மாத்திரை மருந்து எதுவும் கண்டுபிடிக்கல, ஆனா ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க, உடம்பெல்லாம் சரியாயிட்டு திரும்பி போயிடுச்சுன்னு நம்மளுக்கு வந்து பத்திரிகைகள் ஊடகங்கள் மூலமா பார்க்க. சோ அந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிற அந்த வைரஸ் நம்ம ஆணவம் எப்படி நம்மள்கிட்ட இருக்கிறது தெரியலையோ அதே மாதிரி அதுவும் நம்மள்கிட்ட இருக்கிறது தெரியறதே கிடையாது. அதனால அது நம்மளை தாக்காம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? எல்லாரும் போய் கை கழுவுறவங்க கை கழுவு கை கழுவுன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கையை கழுவு சொல்லி கழுவு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? இந்த ஆணவம் அப்படிங்கிறது அந்த கொரோனா வைரஸ் மாதிரி அதை கழுவணும் அப்படின்னா கையை கழுவுனா என்ன ஆகும்? இந்த ஆணவம் வந்து உள்ள போயிருச்சு, இந்த கொரோனா வந்து உள்ள போயிருச்சு, அப்படின்னா என்ன பண்ணணும்? உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் கழுவணும், எல்லாத்தையும் கழுவணும், அவ்வளவுதான் விஷயமே. எல்லாத்தையும் கலம்பணும், சுத்தம் பண்ணணும், சுத்தமாக எல்லாத்தையும் வச்சுக்கொள்ளணும் தான் விஷயம். அப்ப நம்ம ஒருத்தரும் தனித்தனியாக இந்த ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். மாணவத்துல இருந்து கொஞ்சம் வெளியே வரலாம். இந்த வைரஸ் நம்ம வந்து நம்மளை வந்து இது தாக்கக்கூடாது அப்படிங்கிற பொறுப்புணர்வோடு, நம்ம மூலமா மற்றவங்களுக்கு அது பரவக்கூடாதுங்கிற பொறுப்புணர்வோடு நம்ம செயல்படணும். ஸோ அது நம்மளை தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா, தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கையில தடவிக்கிட்டு வெளியே போகணும். வெளியே போகும்போது தேங்காய் எண்ணெய் எடுத்து கையில நல்லா தடவிக்கோங்க. தேங்காய் எண்ணெயை போல ஒரு எதிர்ப்பு சக்தி உடையது எதுவுமே. அதே மாதிரி அடுத்தது நம்ம கையெல்லாம் சுத்தம் பண்றோம், உள்ள இருக்கிற இந்த வாயையும் மூக்கையும் எப்படி சுத்தம் பண்றது? எப்படி இதெல்லாம் சுத்தம், உள்ள இருக்கிறதெல்லாம் எப்படி சுத்தம் பண்றது? ஒண்ணுமே கிடையாது. கையை வந்து சோப் போட்டு கழுவுறோம், சுத்தமாயிருச்சு. ஒரு ஆவி பிடிக்கிறோம், ஒரு பாத்திரத்துல நல்லா தண்ணியை வச்சுக்கோங்க, அதுல உங்களுக்கு ஏதாவது வேணும்னா அதுல போடுங்க, போடலைனாலும் பரவாயில்ல. இந்த பாத்திரத்தை வந்து ஒரு மூடி போட்டு, ஓட்ட ஓட்டையா சாதம் வடிக்கிறதுக்கெல்லாம் மூடி இருக்கணும் பாத்திரிக்கலாம், அந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு அதை முன்னாடி மூஞ்ச நல்லா எடுத்துட்டு போயிட்டு, இல்லாட்டி அந்த மூடியை கொஞ்சமா தரங்க ஆவி வரும். யூக்கலிப்டஸ் ஆயில் இருந்தா போடுங்க, இல்ல வேப்பில இருந்தா போடுங்க, அது மாதிரி எது கிடைச்சாலும் போடுங்க, இல்ல மஞ்சத்தூள் போடுங்க, மிளகுத்தூள் போடுங்க, எது கிடைச்சாலும் போடுங்க. அந்த ஆவி நம்மளுடைய நல்லா இழுக்கணும் அப்படின்னு, வாயினாலையும் இழுங்க அப்படி ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க, அப்புறமா மூச்சு விடுங்க. அதே மாதிரி மூக்குனாலையும் இழுங்க. ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க, அப்புறமா விடுங்க. ஸோ இது மாதிரி இந்த தண்ணியை வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் எதையாவது போட்டு இது மாதிரி அந்த ஆவி பிடிங்க. ஆவி 2 வேளை பிடிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த தொண்டையில் இருக்கிறது சரியா போகும், அது செயல்பட விடாமல் பண்ணும். ஏன்னா அது தொண்டை மூலமாக தான் போகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க.
அதனால அந்த தொண்டையை நம்ம வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, கையை சுத்தம் பண்ணிட்டே இருக்கும், அந்த தொண்டையும் மூக்கையும் வாயும் சுத்தம் பண்ணணும். இவ்வளவுதான் விஷயம், மூக்கையும் வாயையும் சுத்தம் பண்ணணும். அது இந்த இன்ஹேல் பண்றதுனால, ஆவி பிடிக்கிறதுனால அந்த மூக்கும் வாயும் சுத்தமாகும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு வேளை இதை பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அது வந்து தொற்று வந்து நம்மளை பாதிக்காது, தொற்றாது. அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் கையில தடவிக்கோங்க, ரெண்டு தடவை வீட்டில் ஆவி பிடிங்க, வெளியே போயிட்டு வந்தா கை காலெல்லாம் அலம்பிக்கோங்க. ஏன்னா நம்ம தான் நம்மளை பத்திரமா பார்த்துக்கணும். ஆவி பிடிக்க சொன்னா அது ரெண்டு தடவை பண்ணுங்க. அதுக்கப்புறமா தண்ணியை நல்லா சால்ட் வாட்டர், கல் உப்பு இருக்கு இல்லைங்களா, ஒரு ஒரு டம்ளர் தண்ணி போதும். கல் உப்பு எடுத்து அதில் கொஞ்சம் போட்டு, அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு, மிளகு இருந்ததுன்னா அதை பொடி பண்ணி போடுங்க. மிளகு போடலன்னா பரவாயில்ல, மிளகு போட்டிங்கன்னா நல்லது. மிளகையும் அதை பொஞ்சு பொடி பண்ணி போட்டு அதை வந்து நல்லா தண்ணியை வாயில் குடிக்கிற சூட்டில் கொதி கொதிக்க வச்சுக்காதீங்க, நல்லா வாயில் அண்ணாந்து பார்த்துக்கிட்டு வாயில் ஊற்றி அப்படின்னு கொஞ்சம் காகுல் பண்ணதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, உப்பு கல் உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகு பொடி பண்ணி ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கொதிச்சுட்டு கொஞ்சம் குடிக்கிற பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறமா அந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும், காகுல் பண்ணுற விஷயத்தை பண்ணணும். ரெண்டு தடவை கையை வெளியே போகும்போது கையில் தேங்காய் தடவிட்டு வெளியே போங்க, எதையும் தொடாதீங்க. அடுத்தது ரெண்டாவது, நல்லா டெய்லி ஒருவேளை காகுல் பண்ணுங்க, நல்ல கல் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் மிளகு பொடி பண்ணி போட்டு காகுல் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது இந்த ஆவி பிடிக்கிறது, வேப்பரை போட்டு ஆவி பிடிச்சிங்கன்னா நல்லதுதான். சரி, எதையாவது ஒன்று போடுங்க, யூக்கலிப்டஸ் ஆயில் ரெண்டு டா போட்டுக்கணுமோ போட்டுக்கோங்க, கொஞ்சம் வாசனை இருக்கும். ஸோ அது மாதிரி எது வேணாலும் போடுங்க, ரெண்டு தடவை ஆவி பிடிங்க. ஸோ அதை பண்ணினோம் அப்படின்னா நம்மளை இந்த தொற்று வந்து நம்மளை தொற்று இருக்காது அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு இந்த ஆணவத்தை வந்து இதோட நிறைவு செய்துட்டு நாளைக்கு வல்லர்பெருமானுடைய பாடல்கள் மூலமாக அந்த ஆணவத்தை பற்றி வல்லர்பெருமான் என்ன சொல்றார், அதை எப்படி நம்மளால முதலேருந்தே அடக்கணுமா பின்னாடி அடக்கலாமா எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆணவம் அப்படிங்கிறது மூன்று பதிகளாக செல்கின்றது, நாளைக்கு அதனுடைய நிறைவு பகுதி. ஸோ இந்த சொற்பொழிவு கேட்காதவங்க கேட்குறவங்க எல்லாரும் இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி இதை கேளுங்க. நான் இந்த ஆணவத்து வரைக்கும் தான் இது மாதிரி பேசுவேன்னு நினைக்கிறேன், அப்புறம் மறுபடியும் என்னுடைய பாசி மாதிரி இப்போ அப்படி கல் போட்டிருக்குது, அது கொஞ்சம் விலகி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிப்படையில் நம்ம நாளைக்கு வந்து இந்த ஆணவத்தை தொடர்ந்து பார்ப்போம் என்று கூறி எனக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்னைக்கு நம்ம தீப ஆராதனை பண்ணிட்டு நிறைவு செய்யலாம். நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆழ்ந்து கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் பொருட்சாறு மறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம்
ஓதாந்த தெய்வம் உயர் நாதாந்த தெய்வம் இருட்பாடு நீக்கி ஒளி இந்தருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம் திருப்பாடல் உவந்தெனையும் சிவமாக்கும் தெய்வம் சிஜபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ. ஸ்ரீராமலிங்கா அவயம் அவயம் அவயம். ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ. ஸ்ரீராமலிங்கா போற்றி போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ. நாளைக்கு சாயங்காலம் மறுபடியும் 6:30 சந்திப்போம். நன்றி, வணக்கம்.